அறிவை பயன்படுத்தி மனதை என்ன பண்ணுறீங்க, பயன்படுத்துகிறீங்க. ஏன்னா சாயந்தரம் வீட்டுக்கு போகணுமில்ல, வீட்டுக்கு போய் அங்கே அர்ச்சனை வாங்குறத குறைச்சிக்கணும், கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அதனால் நம்ம அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிக்குவோம் இல்லையா. என்னுடைய முயற்சி எதுவும் இல்லாமல் எனக்குள்ளே ஏதோ ஒன்று வெளிப்பட்டு அதுக்கு பேர் என்னங்க, தாட். வந்தது மேலே கட்டி பிடிச்சி உக்காந்து நான் டெவலப் பண்ண அதுக்கு பேர் என்னங்க, உலகத்திலேயே ஏன் இதுவரையிலுமே இனிமேலும் எந்த ஒரு ஆன்மீக அமைப்பிலும் எண்ணம் என்றால் என்ன, சிந்தித்தல் என்றால் என்ன அப்படிங்கிறத பகவத்தையா மாதிரி வேறுபடுத்தி சொன்னவங்க உலகத்திலேயே இல்லைங்க. நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வேணால் நீங்கள் போய் பாருங்கள். மேற்பார்வையில் பார்த்தா ரெண்டும் ஒன்றை போலவே தோணும், 100 மடங்கு வித்தியாசம் உடையது. இந்த ரெண்டே ரெண்டு மந்திர சொற்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் லைஃப் என்ன ஆகிடும், தெரியாமல் கட்டி பிடிச்சி உருண்டுட்டுறதுலேருந்து என்ன ஆகிடுவீங்க, டிட்டாச், விடுதலை அடைந்து விடுவீங்க. இருக்குதானே, ரைட். இப்போ உடம்புல ரெண்டு ஃபங்க்ஷன் சொன்னோம்ல, மனசுலேயும் ரெண்டு விதமான ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனசே எங்கே இருக்குதுன்னு தெரில. உடம்புலையாவது இங்கே தொட்டால் டப்பு டுப்புங்குது, ஒத்துக்கிறேன். மனசே எங்கே இருக்குதுன்னு தெரில. அதில் ரெண்டு ஃபங்க்ஷனா அப்படின்னு நீங்கள் கேட்குறது இருக்குது. இருந்தாலும் அது வேறு வழியே இல்லை, ஈஸியாக புரிஞ்சிக்கலாம், ஒன்றும் பெரிய கஷ்டம் கிடையாது. அதனால் மனதின் இரு வகையான ஃபங்க்ஷனை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்த வேலையும் முடிஞ்சு போச்சு சரியா. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்டோரி கொஞ்சம் எக்ஸ்பிரிமெண்ட் சொல்லி நம்ம போயிடலாம் சரியா. இப்போது உடலின் இரு வகையான இயக்கத்தை பார்த்தோம், மனதின் இரு வகையான இயக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இங்கே உட்காந்துக்கிறீங்க, அந்த பையன் என்ன பண்ணானோ என்ன பண்ணலையோ தெரில, இப்போ என்ன பண்ணுன்னு தெரில, மத்தியானம் சாப்பாட்டுக்கு ஒரு வருவாரோ வரமாட்டாரோ தெரில, வீட்டில் அதை அமிச்சனா அமிக்கலையான்னு ஞாபகம் இல்லை. இங்கே தான் உட்காந்துக்கிறீங்க, அப்படியே இங்கேருந்து டைம் டைம் வெளியே போயிட்டு வருதா இல்லையா, போகுதா இல்லையா, வீட்டுக்கு போனால் அர்ச்சனை உண்டு, இப்படிலாம் இருக்குதா இல்லையா. இதெல்லாம் நீங்கள் விரும்பி செய்கிறீங்களா, உங்களை மீறி நடக்கிறதா. எஸ் சூப்பர், இதான் சொன்னல நீங்கள் எல்லாருமே என்னன்னு சொல்லிட்டேன், பயங்கரமான கப்பூரன்னு சொல்லிட்டேன், அதனால் ஈஸியாக கிராஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களை இது வந்து யாரும் விரும்பிலாம் வந்து வீட்டில் அவன் வந்திருப்பானா அவன் இந்நேரம் போயிருப்பானாலாம் யாரும் நினைக்கிறதுலாம் இல்லை, அதுவாகவே நினச்சிக்குது, நினச்சிக்குதா இல்லையா. அப்போது இதை வந்து உடலில் இன்வாலன்டரின்னு சொல்கிறோம்ல, அதை மாதிரி மைண்டோட இன்வாலன்டரின்னு எடுத்துக்கலாமா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். நான் சொல்கிறது புரியுதுங்களா, தாமாக நடைபெறக்கூடிய மனதின் இயக்கம் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா. சரி, இப்போது இன்னொன்று, சாயந்தரம் 7:30க்கெல்லாம் முடிச்சுருவாங்களாம், ஆட்டோவை புக் பண்ணிட்டேன், வந்துடும், நாம் டைம் சாயந்தரம் சூப் பிரேக்கத ஏப்பா 7:30க்கெலாம் முடிச்சுருவாங்களாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க, நீ வந்துரு, இதெல்லாம் வந்து தானாக வருதா நாமளாக செய்கிறோமா. எதை பயன்படுத்தி செய்கிறீங்க, அறிவை பயன்படுத்தி மனதை என்ன பண்ணுறீங்க, பயன்படுத்துகிறீங்க. ஏன்னா சாயந்தரம் வீட்டுக்கு போகணும்ல, வீட்டுக்கு போய் அங்கே அர்ச்சனை வாங்குறத குறைச்சிக்கணும், கரெக்டாக இருக்கணும் இல்லையா. அதனால் நம்ம அதுக்கெல்லாம் பிளான் பண்ணிக்குவோம் இல்லையா. ஆனால் இப்போ இங்கே இருக்கும்போது வகுப்பை கவனிக்கணும் தான் சார் வந்தேன், அதெல்லாம் என்னமோ சொல்லுவாங்க, இதை கவனித்தா தான் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க, ஆனால் கர்மம் இங்கேருந்து அது பாட்டுக்கு வெளியே போயிட்டே இருக்குது. போட்டும் விட்டுருங்கன்றேன், போனது போக புரிஞ்சது போதும், போனது போக புரிஞ்சுக்கிட்டாவே போதும் சரிதானா. அதனால் ஒன்று மைண்டில் தானாக நடக்குது, இன்னொன்று நாம்பளாக அறிவை பயன்படுத்தி செய்கிறோம், புரியுதா. உடம்புலையும் இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரி இருக்குது, மைண்ட்லேயும் இன்வாலன்ட்ரி வாலன்ட்ரி இருக்குது, ஓகேவா. உடலில் தாமாக நடைபெறக்கூடிய இயக்கத்தை மைண்டில் தாமாக நடைபெறக்கூடிய இயக்கமும் இன்வாலன்ட்ரிக்கு பேர் என்ன சொல்கிறோம், தாட். என்னுடைய முயற்சி எதுவும் இல்லாமல் எனக்குள்ளே ஏதோ ஒன்று வெளிப்பட்டு அதுக்கு பேர் என்னங்க, தாட். வந்தது மேலே கட்டி பிடிச்சி உக்காந்து நான் டெவலப் பண்ண அதுக்கு பேர் என்னங்க, சூப்பர். நான் உங்கள்கிட்டலாம் ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன், நீங்கள் எத்தனையோ ஆன்மீக வகுப்பு என்னென்னமோ போயிருப்பீங்க, இங்கே தாட் திங்கிங் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஏதோ ஒரு அளவில்,
அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வெறும் பிளெயினாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கேன். நான் உங்கள்கிட்ட ஒரே கேள்வி கேட்குறேன், எப்பா தாட்னா என்ன? தாட்னா தாட்டு தான். டேய், நான் சொன்னதே திருப்பி சொல்கிறது சொல்ல, தாட்னா என்ன? எண்ணம். அது தமிழ்ரா. தாட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாட்னா தாட்டு தான், எண்ணம் தான். இதுக்கு மேலே யாராவது சொல்ல முடியுமா? இன்னும் கேட்டால் மனதின் செயல்பாடுன்னு ஒருத்தர் சொல்லுவார், அவ்வளோதான் சொல்லுவார், ரைட்டா? சரி, திங்கிங்னா திங்கிங் தான், திங்கிங்னா தாட்டு தான். இதை தாண்டி யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கள், ஓப்பனாக கேட்குற யாருக்காவது தெரியுமா? உலகத்திலேயே ஏன் இதுவரையிலுமே இனிமேலும் எந்த ஒரு ஆன்மீக அமைப்பிலும் எண்ணம் என்றால் என்ன, சிந்தித்தல் என்றால் என்ன அப்படிங்கிறத பகவத்தையா மாதிரி வேறுபடுத்தி சொன்னவங்க உலகத்திலேயே இல்லைங்க. நீங்கள் எந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் வேணால் நீங்கள் போய் பாருங்கள். மேற்பார்வையில் பார்த்தா ரெண்டும் ஒன்றை போலவே தோணும், 100 மடங்கு வித்தியாசம் உடையது. இந்த ரெண்டே ரெண்டு மந்திர சொற்களை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் லைஃப் என்ன ஆகிடும்? தெரியாமல் கட்டி பிடிச்சி உருண்டுட்டுறதுலேருந்து என்ன ஆகிடுவீங்க? டிட்டாச், விடுதலை அடைந்து விடுவீர்கள். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த ஒர்க்குக்கு போகலாம், ஏன்னா டைமை நம்ம வந்து முக்கியமாக பண்ணி ஆகணும், ரைட்டா? இப்போ தானாக வந்து அதுக்கு பேர் என்னங்க? என்னுடைய முயற்சி இல்லாமல் தானாக வந்து அதுக்கு பேர் என்ன? தாட்டு. வந்தது மேலே உட்காந்து நானாக என்னுடைய அறிவு மெமரி எல்லாத்தையும் வச்சு திங்க் பண்ணால் திங்கிங். சரிதானா? ஈஸியாக புரியுதில்ல? தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்ன, உடலில் ரெண்டு வகையான ஃபங்க்ஷன் இதுவரையிலும் பார்த்துருக்கோம், சரிதானா?